இன்றைய நாளேடுகளின் முதல் பக்க செய்திகளை பார்க்கலாம். தினத்தந்தி முதல் பக்கத்தில் பயங்கரவாதத்தை ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என பிரதமர் மோடி சூளுரை. இந்தியாவில் தலைசிறந்த இடத்தை தமிழக தொழில்துறை பெற வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமலர் நாளிதழின் முதல் பக்கத்தில் பயங்கரவாதத்தை வேரறுக்கும் வரை ஓயமாட்டோம் என பிரதமர் மோடி பேச்சு, இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தினமணி நாளிதழின் முதல் பக்கத்தில் பயங்கரவாத ஆதரவு நாடுகளிடம் இழப்பீடு வசூலிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல், வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது தனியார் ராக்கெட் விக்ரம் எஸ், ஆதார் இணைப்பால் 100 யூனிட் இலவச மின்சாரத்திற்கு பாதிப்பு இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி, நவம்பர் 21-22 ஆகிய தேதிகளில் மிக பலத்த மழை பெய்ய வாய்ப்பு ஆகிய செய்திகள் உள்ளன. இந்து தமிழ் திசை நாளிதழின் முதல் பக்கத்தில் கால்பந்து வீராங்கனை பிரியா உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவர்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது புதிய பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி இடம்பெற்றுள்ளது. தி ஹிந்து ஆங்கில நாளேட்டின் முதல் பக்கத்தில் சில நாடுகள் கொள்கை ரீதியாக பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு, ஆர்வலர் நவ்லாகாவின் வீட்டு காவலுக்கு எதிரான தேசிய புலனாய்வு முகமையின் வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு, பொதுமக்களின் கருத்துக்களை பெற டிஜிட்டல் தகவல் பாதுகாப்பு வரைவு மசோதாவை தாக்கல் செய்யும் மத்திய அரசு ஆகிய செய்திகள் உள்ளன. தி டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழின் முதல் பக்கத்தில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் தகுந்த விலை கொடுக்க நேரிடும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை, புதிய தகவல் பாதுகாப்பு வரைவு மசோதா மூலம் 500 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க மத்திய அரசு திட்டம், பெட்ரோல் குண்டுவீசி பஞ்சாயத்து தலைவர் படுகொலை, சென்னையில் நவம்பர் 21-22 ஆகிய தேதிகளில் மிக பலத்த மழை பெய்ய வாய்ப்பு, ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 3 வீரர்கள் உயிரிழப்பு, பிசிசிஐ கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு கலைப்பு, காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி இன்று தொடக்கம், பொதுத்துறை வங்கிகளின் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் பதவிக்காலம் 10 ஆண்டுகளாக நீட்டிப்பு, பருவநிலை மாநாட்டில் ஒருமித்த முடிவு எட்டப்படவில்லை, உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடக்கும் மைதானங்களில் பீர் மதுபானங்களை விற்பனை செய்ய தடை ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்க செய்திகள். டிஜிட்டல் தகவல் பாதுகாப்பு வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ள கடும் அபராதம், ஸ்ரீஹரிகோட்டாவில் அமையும் தனியார் நிறுவனத்தின் முதல் ஏவுதளம், பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் தகுந்த விலை கொடுக்க நேரிடும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை, எல்கர் பரிஷத் வழக்கில் ஆனந்த் டெல்டம்டேவுக்கு ஜாமீன் வழங்கியது மும்பை உயர்நீதிமன்றம், பெட்ரோல் குண்டுவீசி பஞ்சாயத்து தலைவர் படுகொலை ஆகிய செய்திகள் உள்ளன. தி எக்கனாமிக் டைம்ஸ் நாளேட்டின் முதல் பக்கத்தில் எலான் மஸ்கின் கடும் நடவடிக்கையால் பணியில் இருந்து விலகி வரும் டுவிட்டர் ஊழியர்கள், டிஜிட்டல் தகவல் பாதுகாப்பு வரைவு மசோதாவின் முக்கிய அம்சங்கள், பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் தகுந்த விலை கொடுக்க நேரிடும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை, தெற்காசியாவுக்கு அல் குவைதா IS பயங்கரவாத அமைப்புகள் அச்சுறுத்தலாக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு, அமலாக்கத்துறை இயக்குநரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதி, கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் அந்நிய செலாவணி அதிகரிப்பு, நாட்டில் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வருமானம் ஈட்டிய சுயேட்சை இயக்குநர்களின் எண்ணிக்கை 135 அதிகரிப்பு, இந்திய பொருளாதாரம் நிலையாக இருப்பதாக ரிசர்வ் வங்கி தகவல் ஆகிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன.